எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 16ஆம் திகதி, 7ஆம் மாதம், 2020ஆம் ஆண்டு. நீந்தவூரில் இடம்பெற்ற வயல் வரம்பு பயிற்சிகையின் அறுவடை நிகழ்வு. தேசிய உணவு உற்பத்தி திட்டத்தின் கீழ் மாவட்ட அரசாங்க அதிபரின் நெறிப்படுத்தலில் மத்திய மற்றும் மாகாண விவசாய திணைக்களத்தினால் அம்பாறை மாவட்டத்தில் வயல் வரம்பு பயிற்சிகை களைகட்டியிருக்கின்றது. வயலிலுள்ள வரம்புகள் இதுவரை காலமும் புல் முளைத்து வெறுமனுமே நடைபாதையாக காட்சியளித்தது. தற்சமயம் அந்த வரம்பையும் பயன்தரும் முறையில் பயன்படுத்தலாம் என்பதனை விவசாய திணைக்களம் ஆலோசனை வழங்கியதன் பேரில் அந்த செய்கை பாரிய பலனை ஆரம்பித்துள்ளது. வடக்கில் இன்று மின்சாரம் தடைப்படும் பிரதேசங்கள். இதன் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் மந்திகை, வல்லிபுரம் மற்றும் தேசிய நீர்ப்பாசன சபை மற்றும் முல்லை ஆகிய இடங்களும், வவுனியா மாவட்டத்தில் தவசைக்குளம் கிராமத்திலும் மன்னார் மாவட்டத்திலும் மின்சாரம் காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை தடைப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வைரஸ், வீட்டோடு தனிமைப்படுத்துங்கள் குணசீலன். தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் இம்முறை தனிமைப்படுத்த வேண்டும். அவர்கள் முற்றாக குணமடைந்து சீரடைந்து திருந்தி வரைக்கும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய மக்கள் அதற்குரிய முடிவை இம்முறை கட்டாயம் எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை என்று முன்னாள் வடமாகாண சபை அமைச்சரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட வேட்பாளருமான குணசீலன் தெரிவித்துள்ளார். பிஸ்கட் வழங்கிவிட்டு வாக்கு பெறலாம் என்று நினைக்கின்றார்கள் மல்லிகத்துக்கு விசேட செயலணி சஜி பிரேமதாசா. பந்துகளையும் துடுப்பு மட்டைகளையும் வழங்கி வாக்கு கேட்பவர்களை நம்ப வேண்டாம். இனவாதிகளுடன் இணைந்தே அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அத்தகையவர்களுக்கு வாக்களித்தால் மல்லிகத்தில் மாற்றம் என்பது ஏற்படாது என்று சஜி பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இலங்கையில் பேருந்தல் பயணம் குறித்து கடுமையான எச்சரிக்கை. இலங்கையில் பேருந்து பயணங்களில் ஈடுபடுவோருக்கு பேருந்து உரிமர்கள், சாரதிகள் மற்றும் நடத்துனருக்கு சுகாதார நடைமுறைகள் முறையாக பின்பற்றுமாறு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் இதுவரை 20 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அரசாங்க அதிபர். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரை 20 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக வவுனியா மாவட்ட அரச அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான சமன் பந்துலசேன அறிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து கட்டுநாயக்கா விமான நிலையம் கொண்டுவரப்பட்ட சடலங்களால் குழப்பம். வெளிநாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட 2 சடலங்கள் ஒன்று மாறி தகனம் செய்யப்பட்ட சம்பவம் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் பதிவாகியிருக்கின்றது. குவைத் நாட்டிலிருந்து சீல் வைக்கப்பட்டு இந்த 2 சடலங்களும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு சடலம் குவைத்தில் பணியாற்றிய நிலையில் வாகன விபத்தில் உயிரிழந்த ஆண் ஒருவரின் நபராகும். அந்த சடலம் நாவலப்பட்டிய பிரதேச விலாசம் குறிப்பிட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மற்ற சடலம் குவைத் நாட்டில் இருதய நோயினால் உயிரிழந்த பெண்ணாகும். ஆணின் சடலத்தின் உரிமையாளர்கள் நாவலப்பட்டிய பிரதேசத்தினை சேர்ந்த நபர். நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வந்து பரிசோதனை இட்டபோது அந்த பெண்ணின் சடலம் என்று தெரிய வந்துள்ளது. எப்படி இருப்பினும் நிக்கவரட்டிய பிரதேசத்தினை சேர்ந்த தீரர் ஆண் ஒருவரின் சடலத்தை கொண்டு சென்று நல்லடக்கம் செய்துள்ளார். இந்நிலையில் பெண்ணின் சடலத்தை நல்லடக்கம் செய்யுமாறு நாவலப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தேரர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அதற்கு நாவலப்பட்டிய குடும்பத்தினர் எதிர்ப்பு வெளியிட்டமையினால் அந்த பிரச்சினை கட்டுநாயக்க விமானநிலைய போலீசாரிடம் சென்றுள்ளது. 3 மாதங்கள் ஜனாதிபதி தூக்கத்தில் இருந்தாரா? மனோ கணேசன் கேள்வி. வைரஸ் பரிசோதனைகள் அதிகரிக்க வேண்டாமென தற்பொழுது கூறும் ஜனாதிபதி 3 மாதங்கள் தூக்கத்தில் இருந்தாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சுடுநீர் சிந்தியதில் குழந்தை காயம், சிறுமி கைது. 8 மாத குழந்தை மீது தவறுதலாக சுடுநீர் ஊற்றப்பட்ட சம்பவம் ஒன்று காலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து குழந்தையின் சித்தியான 17 வயது சிறுமி கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள வைரஸ் அச்சநிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது பிரதிபலிஸ்மா அதிபர் அஜித் ரூகண குறிப்பிட்டுள்ளார். முதல் பாராளுமன்றத்தைச் சேர்ந்த 15 பேர் போட்டியிடவில்லை. முந்தைய பாராளுமன்றத்தைச் சேர்ந்த 15 பேர் போட்டியிடவில்லை என்றும் தேசிய பொதுத் தேர்தல் 2020 பட்டியலிலும் இல்லை. எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக போகும் நாமல் ராஜபக்ச. எதிர்காலத்தில் எப்படியும் ஒரு நாள் நாமல் ராஜபக்ச நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்பார் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர கட்சியின் தலைவர் பொறுப்பை மகிந்த மீண்டும் ஏற்க மாட்டார் நாமல் ராஜபக்ச.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பொறுப்பை மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஏற்க மாட்டார் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்சவை நியமிப்பதற்கு நடவடிக்கை ஏதும் இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் வைரஸ் காரணமாக உயிர் இழந்தோரின் குடும்பங்களுக்கு 600,000 ரூபாய் வழங்கப்படும். வைரஸ் தொற்றினால் வெளிநாடுகளில் உயிரிழந்த இலங்கை தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு காப்புறுதி பணத்தை விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. வைரஸ் தொற்றினால் வெளிநாடுகளில் இதுவரை 35 இலங்கையர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். வைரஸ் தொற்றாளரின் வழக்கை விசாரித்த நீதவானுக்கு ஏற்பட்ட நிலை. கம்பகா 2 மாவட்ட நீதிபதி உட்பட 8 தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கம்பகா சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வைரஸ் நோயாளர் ஒருவர் குறித்த நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு ஒன்றுக்கு சாட்சியம் வழங்கியுள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பில் சூட்சுமமான முறையில் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டவர் கைது. கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் புலிபாய்ந்தல் பிரதேசத்தில் நெல் மூடைகளை மறைத்து சூட்சுமாக கொண்டுவரப்பட்ட பாலை மரக்குற்றிகள் கைப்பற்றப்பட்டதாக வாழைச்சேனை போலீசார் அறிவித்துள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை தூக்கி எறிந்திருந்தால் தீயவண்ண வாவி அச்சமடைந்திருக்கும் ரணில். முன்னைய நாடாளுமன்றத்தில் 225 உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற வாவியில் தூக்கி எறிந்திருந்தால் அந்த வாவி அச்சமடைந்திருக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வெற்றியிலேயே மல்லிகத்தின் எதிர்காலம் தங்கியுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வெற்றியிலேயே மல்லிகத்தின் எதிர்காலம் தங்கியுள்ளது என்றும் எனவே எம்மை வெற்றி பெற வைக்க வேண்டியது மக்களின் பொறுப்பாகும் என்று திகாம்பரம் குறிப்பிட்டுள்ளார். நாம் ஆட்சிக்கு வந்ததும் 20,000 ரூபாய் வழங்கப்படும். உடனடியாக எரிபொருள் விலையும் குறைக்கப்படும். சஜித் பிரேமதாசா. அரசாங்கம் திருப்தியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விசனம் வெளியிட்டிருக்கின்றது. ராஜபக்சர்களுக்கு அடிபணிந்து போகாமல் தேர்தலை உடனே ஒத்திவையுங்கள். சஜி பிரேமதாசா. வைரஸ் மீண்டும் சமூகத்துக்குள் ஊடுருவி விட்டது என்பதை வைரஸ் தடுப்புக்கான தேசிய மையத்தின் தலைவரான இராணுவ தளபதி கொண்டுள்ளார். கந்தக்காடு போதைப்பொருள் புனர்வாழ்வு மையத்தில் பணி ஆற்றுவர்களுக்கு விடுமுறையில் தங்கள் வீடுகளுக்கு சென்றுள்ளமையினால் வைரஸ் சமூகத்துக்குள் ஊடுருவியது என்றும் சஜித் பிரேமதாசா விளக்கமளித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் உரும்புராய் வடக்கு பகுதியில் இளம் யுவதியொருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உரும்புராய் வடக்கு பகுதியினைச் சேர்ந்த கமலதாஸ் லக்சிகா என்ற பெண்ணை உயிரிழந்திருக்கின்றார். இரத்த புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலைமை மோசமடையும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிப்பு. கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ளமையினால் விளைவாக நாடளாவிய ரீதியில் 16 மாவட்டங்களில் 2,800 சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலைமையில் குறைந்தது ஒரு வாரத்துக்கேனும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் தவிர்த்து கொள்ளுமாறு அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் ஊதாசீனப்படுத்தியுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் மகேந்திர பாலசூரிய குறிப்பிட்டுள்ளார். அன்னார் மாடி வீட்டு மர்மம் துலங்கியது. தமிழீழ விடுதலை புலிகளின் தங்க வேட்டை புதையலா. மன்னார் பேசாலை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள வீட்டுக்குள் சந்தேக பொருட்கள் இருப்பதாக மன்னார் பதில் நீதவான் பெர்னாண்டோ முன்னிலையில் அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அகழ்வு நடவடிக்கை நீண்ட நேரம் இடம்பெற்ற போதும் எவ்வித பொருட்களும் கிடைக்கவில்லை. இன்று முதல் கண்டிப்பாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாதவர்கள் தனிமைப்படுத்தல் மையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இன்று முதல் சுகாதார நடைமுறைகள் உரிய முறையில் பின்பற்றப்படுவதை போலீசார் தீவிரமாக கண்காணிப்பார்கள் என்று பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரூகன தெரிவித்துள்ளார். கத்தார் நாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய 3 வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதாரமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. வவுனியா பூந்தோட்டத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சிறுமியின் சடலம் மீட்பு. சடலமாக மீட்கப்பட்டவர் டவாலிகா பிரபாகர் என்ற ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய ஆட்சியாளர்களின் சிந்தனையில் மாற்றம் இருப்பது எனக்கு தெரிகின்றது. சுமந்திரன். இராமன் முஸ்லிம்களின் நபி, ராவணன் முஸ்லிம் மன்னன், இதுதான் உண்மை. ஊடக சந்திப்பில் மௌலவி முஃபாரக் அப்துல் மஜீத். சங்கக்கார மகள சார்பாக வாய் திறக்காத முரளிதரன் வீரவன்சவுக்கு ஆதரவாக வாய் திறக்கின்றார். மனோ கணேசன் குற்றம் சுமத்தல்.
தமிழ் அரசியல் கைதிகளை பிணையில் விடுதலை செய்யுமாறு மாவை சேனாதராசா ஜனாதிபதியிடம் உருக்கமாக கோரிக்கை. நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை செய்தியில் உங்களை சந்திப்போம்.